தெளிவாக சொல்ல முடியாது, இதைவிடவும் தெளிவாக காட்ட முடியாது. பொய் சொல்லுவார்கள், தஜ்ஜாலுகளாக இருப்பார்கள். நீங்க நினைப்பீங்க அதுதான் சொர்க்கம் என்று நினைப்பீங்க, அதுதான் நரகத்தின் பாதை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோட்டை கீறினாங்களாம் ஹதீஸ்ல, ஒரு கோடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இதுதான் நேரான பாதை என்றாங்களாம், சரியா? இன்னும் அந்த கோட்டு பக்கத்தால இன்னும் நாலஞ்சு கோடு, அப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு ரசூலுல்லாஹ் கீறிக்கொண்டே போனாங்களாம். கீறிட்டு சொன்னாங்களாம் இதுதான் வழிகேடுகள். அப்படி என்ன சொல்லி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வழிகேட்டுகளுடைய வாயல் ரோட்டு அகினிருந்து கொண்டு ஒவ்வொரு சைத்தானும் அழைப்பு கொடுக்குமண்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவன் ஒருவன் நேரான பாதையில சைத்தான் கூப்பிடும் போது நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் நேரான பாதையில இருக்கிறேன் என்று சொல்றானோ அவன் வெற்றி பெற்றவனாக இருக்கிறான். அதனாலதான் பாருங்கோ வழிகேட்டுக்குள் அழைக்கிறது ரொம்ப லேசி, ஏண்டா அவங்களோட அழைப்பாளர்கள் பெரும் சைத்தானுகள், உள்ளத்துக்குள்ள பூந்து மனிதனுடைய மனசை லேசா மாத்தி போடலாம். அதனால ஓரத்துல இருந்து கூப்பிடுவாங்க, வாங்கடா வாங்கடா, இதுதான்டா நல்ல பாதை, இதுதான்டா நல்ல பாதை என்று கேட்டு நிறைய பேர் போயிட்டு இப்ப பிடிக்கிறதுக்கு கௌர் இல்லாம நின்று கொண்டு இருக்கிறாங்க. ஆஹா விட்டுட்டு போயிட்டோமே, அங்கேயும் போக முடியாது, இங்க வந்தா கேவலமா பார்ப்பாங்களே. யாரும் சுன்னத்து வல் ஜமாத்துல கேவலமா பார்க்க மாட்டாங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து சுன்னத்து வல் ஜமாத்துக்குள்ள வந்து நேரான பாதையில சேர்ந்து உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்க. இதுதான் ஹக்கானது, இதுதான் உண்மையானது. பழைய காலத்து அறிஞர்கள் சொல்லுவார்கள், வட்டிக்கு வயது 40, வழிகேட்டுக்கு வயது 40 என்று சொல்லுவாங்க. ஒவ்வொரு காலத்திலையும் வட்டிக்கு வயது 40, வழிகேட்டுக்கு வயது 40 என்று சொல்லுவாங்க. கொஞ்ச காலத்து தான் ஆட்டம், அதோட எல்லாம் முடிஞ்சு போயிச்சிடும். அது பிறகு யோசிப்பாங்க, ஆஹா பழைய உம்மை வாப்ப இருந்த கொள்கையே நல்லது வாப்பா, புதிய புதிய முசீபத்துகளில் சேர்ந்து போலாம, பழைய கொள்கையில் இருக்கிறதே நல்லது என்று யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு மனிதர்கள் உட்படுத்தப்படுவார்கள். அதனால சுன்னத்து வல் ஜமாத்து தான் அன்று தொட்டு இன்று வரை நேரான சுன்னத்து வல் ஜமாத்துடைய ஹக்கான பாதை என்பது அன்று தொட்டு இன்று வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபூ தாபியீன்கள், சொல்லப்போனால் இந்த கல்முனையை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த கல்முனையுடைய முன்னால் அதற்கு முன்னால் என்று சென்று பார்த்தாலும் சுன்னத்து வல் ஜமாத்து மட்டும்தான் இந்த ஊரிலே நிலையாக நின்றது. இந்த ஊர் மாத்திரமல்ல எல்லா ஊர்களிலும் அதுதான் ஒழுங்கான நல்ல வழியாக இருக்கிறது. எங்களை பார்த்து மடையன் என்று சொல்லலாம், முட்டாள் என்று சொல்லலாம், கேவலமானவர்கள் என்று சொல்லலாம், அப்படி எங்களை பார்த்து சொல்லணும், அப்பதான் நாங்கள் உண்மையானவர்கள். எங்களை பார்த்து குறை சொல்லணுங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தானே சொன்னாங்க, அவங்கள பார்த்து குறை சொல்லுவாங்க, கணக்கெடுக்க மாட்டாங்க, கேவலப்படுத்துவாங்க, கணக்கெடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வேலை என்ன தெரியுமா, பள்ளியில் உட்கார்ந்து கொண்டு ஒரே திக்ரி செய்யறதுதான் வேலை அப்படி என்னுவாங்க. சில கட்டத்தில் சொல்லுவான் பைத்தியகாரம் மாதிரி திக்ரி செஞ்சு கொண்டு நிற்கிறான் சுன்னத்து வல் ஜமாத்தினர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்லிட்டு போனாங்க. அஹ்மதில் இப்னு மாஜால வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அக்ஸிரு திக்ர அல்லா, அல்லாவை நிறைய திக்ரி செய்யுங்க. எது வரைக்கும் தெரியுமா, உன்னை பார்த்து பைத்தியகாரன் என்று சொல்லும் வரை திக்ரி செய். இப்போ சுன்னத்து வல் ஜமாத்தை பார்த்து என்ன சொல்கிறாங்க, பைத்தியகாரனுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சரியா? அப்போ பைத்தியகாரன் என்று பட்டம் வாங்குறவங்க நல்லவங்கன்றது விளங்குதா? பைத்தியகாரன் என்று பட்டம் வாங்குறவங்க யாரு? நல்லவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து தான் சொல்கிறாங்க, உங்களை பார்த்து பைத்தியகாரன் சொல்லுவாங்க, அது வரைக்கும் நீங்கள் திக்ரு செய்யுங்க, சரியா இருக்குதா? மடையன் சொல்கிறாங்களா, பைத்தியகாரன் சொல்கிறாங்களா? அப்ப இந்த பேச்செல்லாம் வரும், வரும்போது எந்த ஒரு சடையும் அடைஞ்சிடக்கூடாது. நாம இருக்கிறது ஹக்கான வழி, நேரான வழி. இந்த நிலைமைகள்ல யாரு வாழையடி வாழையாக இந்த கொள்கையில நிலைச்சிருப்பாங்களோ அவங்க தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டினவங்க, அவங்களுக்கு தான் துஆ செஞ்சிருக்கிறாங்க. இவங்க தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சொர்க்கம் சொல்லும் கூட்டம். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் அந்த நேரான சுன்னத்து வல் ஜமாத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருளற்றுமாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயாக. இவர்களெல்லாம் மடத்தனமாக
முட்டாள்தனமாக, யா அல்லாஹ் அறிவில்லாமல் உலகத்துடைய ஆசைகளுக்காக வேண்டி, பணத்துக்காக வேண்டி, சொத்துகளுக்காக வேண்டி இந்த வழிகட்ட கொள்கைகளில் சென்றிருக்கிறார்களோ ரஹமானே, அவர்கள் அனைவர்களையும் நல்ல புத்தியை கொடுத்து, திருத்தத்தை கொடுத்து, சுன்னத்துவல் ஜமா தண்ட நிலையான நேரான ஹக்கான கொள்கையில் நுழைவிக்கும் பாக்கியத்தை தந்தருள்வாயா ரஹமானே. யா அல்லாஹ் எங்களையெல்லாம் கடைசி வரை அணு அளவு கூட பிசகாமல் சருகாமல் சுன்னத்துவல் ஜமாத்திலே நிலையாக வாழ வைப்பாயாக, அதே ஈமானிலே நிலையாக்கி வைப்பாயாக, அதே நிலையிலே வாழ வைப்பாயாக ரஹ்மானே. இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, குழப்பங்களை நீக்கி வைப்பாயாக, கஷ்டங்களை நீக்கி வைப்பாயாக, முஸ்லீம்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வந்து விடாமல் பாதுகாத்தருள்வாயா, ஃபித்னாக்கள் வந்து விடாமல் பாதுகாத்தருள்வாயா, எவர்களும் எந்த சமுதாயமும் எந்த ஒரு அந்நிய சமுதாயமும் எங்களை தாக்கி விடாமல், எங்களுக்கு அநியாயங்கள் செய்து விடாமல், எங்களை பகைத்து விடாமல் ரஹ்மானே நீயே பாதுகாத்தருள்வாயா. வஸல்லல்லாஹு வஸல்லம அலா கைர் கல்கிஹி சையிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய